அப்படி வா வழிக்கே இத வச்சு தானே எங்க எல்லாருக்கும் நீ பிந்த காட்டிட்டு இருந்த இனி இது எனக்கு தான் சொந்தம் இனி உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது இந்த ட்ரம்ப் எடுத்துட்டு போய் நான் என் தலைவர் கிட்ட கொடுக்க போறேன் அது மட்டும் இல்ல எந்த ட்ரம்ப் வச்சு நீ கிரேசி பாய் கல்ல மாத்துறியோ அதே ட்ரம்ப் வச்சு நான் அவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வர போறேன் ஆனா இதெல்லாம் பக்க நீதா இருக்க மாட்டே ஹாய் சாக்லேட் வாங்கிறேன் சொல்லிட்டு ஏன் கிட்டயே டகல்டி வேலையா ஷென்சன் சின்ன பையங்கறத நிரூபிச்சிட்ட பாத்தியா இனியும் நான் உங்ககிட்ட பேசி என்னோட நேரத்தை வீணாக்க விரும்பல எனக்கு தேவையான ட்ரம் கிடைச்சிடுச்சு அதனால நீங்க இப்ப கிளம்பலாம் சாக்லேட் பாஸ்டர் பரவாயில்லையே டோபிமா சாதாரண பொம்மையா இருந்தாலும் என் சக்தியை நல்லாவே தாக்கு பிடிக்கிறியே ஆனா என்ன பண்றது இத்தனால உனக்கு உதவியா இருந்த ட்ரம்ப் இனி உனக்கு உதவாது இனி உன்னோட விளையாடலாம் என்கிட்ட நேரம் இல்ல டோபிமா போகும்போது ட்ரம்ப் எடுத்துட்டு போயிட்டாலே டோபிமா டோபிமா என்ன பண்ண இத பாரு தம்பி இது ஹெண்டர்லேண்ட் ஹெண்டர்லேண்ட்ல நடக்கிற அதிசயத்தை வெளியே சொல்லக்கூடாது அதனால சமத்தா வீட்டுக்கு போ பாக்கலாம் சார்ப்பா ரெண்டு கொம்பு இருக்கும்போது நினைச்சேன் இதுல நிறைய வம்பு இருக்கும்னு பாவம் அந்த டோபிமா நீ டோபிமாவை பத்தி தேவையில்லாம கவலைப்படாத தம்பி முதல்ல நீ உங்க அம்மா கிட்ட போ இப்ப கூட நான் உன்னை எதுவும் செய்யாம உன்னை ஏன் வீட்டுக்கு அனுப்புறேன் தெரியுமா உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்காதா சிரிப்பு சிரிப்பா வருது இத பாரு நான் சிரிக்கும் போதே நீ இங்க இருந்து கிளம்பிடு அதான் உனக்கு நல்லது எப்படி வெளிய வந்தோம் சரி இந்த கதையை கசாமாட்ட சொல்லுவோம் அப்படினா சுகேனா சுகோய் ட்ரம்ப் இவ்வளவு நாளா டோபிமா கிட்ட தான் இருந்திருக்கா ஆமா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க டோபிமாவை என் மந்திர சக்தியால நான் அழிச்சிட்டேன் இது ரொம்ப நல்ல விஷயம் சுகேனா சுகோய் ட்ரம்போட சக்தி கட்டுக்கடங்காத சக்தி அந்த மந்திர சக்திய உன்னோட மந்திர சக்தியால தடுக்க முடியாது அது மட்டும் மனிதர்கள் கையில கிடைச்சது ரொம்பவே ஆபத்து அதுல இருந்து நீ தப்பிச்சதே பெரிய விஷயம் நீ அந்த சின்ன பையனை அங்க இருந்து தப்பிச்சு போக விட்டுருக்க கூடாது ஒருவேளை டோபேமா உயிரோட இருந்தா அந்த ட்ரம்ப் அந்த பையனை கொடுத்துருவான் அப்படின்னா நமக்கு தேவை அந்த பையன் தான் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அந்த பையன் எங்க இருந்தாலும் புடிச்சிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு இந்த பொறுப்பை நீங்க தாராளமா என்கிட்ட ஒப்படைக்கலாம் கொஞ்ச நேரம் முன்னாடி உன் லட்சணத்தை தான் பார்த்தோமே நாங்க மட்டும் இல்லனா நீ காலம் பூரா பாறையாவே இருந்திருக்கணும் அத மறந்துடாத ஏதோ ஒரு தடவை தப்பு நடந்து போச்சு அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுங்க அந்த பையனை நான் இங்க கூட்டிட்டு வரேன் நீங்க ரெண்டு பேரும் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு சரியான ஆள் அவன்தான் அவனா யார பத்தி சொல்றீங்க நம்ம படையில புதுசா சேர்ந்திருக்கிற வீரன் அவன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவன் அவன் பேரு தான் ஸ்னோமேன் இந்த ரெண்டு உதவாக்கறங்களும் கொடுத்த வேலையை ஒழுங்கா முடிக்கலங்கிறதுக்காக இந்த சின்ன வேலையை போய் என் கையில குடுக்குறீங்களே இது நியாயமா என் தகுதிக்கேத்த மாதிரி வேலை கொடுங்க நிலைமைய புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லாத நேத்து நீ ஹெண்டர்லேண்ட்ல காணாம போயிட்டேன்னு சொல்லி டீச்சர்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் எவ்வளவு பயந்தாங்க தெரியுமா ஓஹோ இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம எல்லாம் போக கூடாது ஷின்சான் சீக்கிரமா போய் குளி சீரியஸா டிவி பார்த்துட்டு குளிக்க சொல்றீங்க வழக்கமா நீ ஆக்ஷன் காமெண்ட் தானே பாப்பா இப்ப என்ன